ரோஜா தன்னை நசுக்கிய கால்களுக்கு தரும் நறுமணமே மன்னிப்பு. மன்னிப்போம், மறப்போம், நிம்மதியாக வாழ்வோம். என்ன இந்த மாதிரி பழமொழிகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆரம்பத்துல நான் சொன்னக்கூடிய அந்த வரிகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னையுமே ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண வரி தான். ரோஜா தன்னை நசுக்கிய கால்களுக்கு தரும் நறுமணமே மன்னிப்பு. எவ்வளவு ஒரு அழகான வரி. நம்ம நிறைய நேரங்கள்ல வாழ்க்கையில நமக்கு துன்பம் செஞ்சவங்களையும் நமக்கு வந்து கெடுதல் செஞ்சவங்களையும் மன்னிக்கிறதுக்கு மறந்துடுறோம். ஏன்னா என்னை வந்து அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, நான் வந்து அவங்கள மன்னிக்க மாட்டேன், இந்த இது வந்து என்னை இவ்வளவுக்குள்ள பாதிப்பாக்கிடுச்சு அப்படின்னு அந்த துரோகத்தையும் நம்ம பழி வாங்கணும். அவங்க மேல உள்ள கோவம் இதை வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்க அவங்கள மன்னிக்காம அவங்கள நினைச்சிட்டு இருக்க அந்த பிரச்சனையையும் அந்த விஷயங்களையும் நம்ம முதுகுல தூக்கிக்கிட்டே வச்சு நம்ம அலையிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். உண்மையிலே மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சுயநலமானதுதான். நம்ம மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு இதா இருக்காம யாரு தவறு செஞ்சாலும் மன்னியுங்கள், மறங்க, அதோட சரி, ஓகே, அவங்க நமக்கு இந்த மாதிரி துன்பம் செஞ்சாங்களா, நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து வேற ஒரு வழியில கிடைக்க போகுது, டெக்கிட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் மூவ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ரோஜா தன் நசுக்கிய கால்களுக்கு தரும் நறுமணமே மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் இந்த மன்னிப்பு அப்படிங்கக்கூடிய டாபிக் எடுத்து நான் பேசினேன். இந்த வரிகள் என்னையும் கவர்ந்தது, இந்த வரிகள் உங்களையும் கவர்ந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நீங்க யாராவது வாழ்க்கையில மன்னிக்காம இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க செஞ்ச தவறுகளை மன்னிங்க. ஏன்னா தவறு செய்தல் அப்படிங்கிறது மனுஷனுடைய இயல்பு. சோ மன்னிப்போம், மறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இவ்வளவு பேசிட்டு இருந்தது நான் உங்கள் வாழ்க்கை இண்டஸ்ட்ரி சகனா ஷாலினி. RG சகனா ஷாலினி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பிடிக்கலாம் அப்படின்னா டிஸ்லைக்காவது பண்ணுங்க. பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நன்றி.